ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஜேகேஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல ட்ரிபிள் எஸ் ஸ்போர்ட்ஸ் ஓன் நெட் சார் அந்த அகாடமி ஒன்று நடத்திட்டு இருக்கோம் ஸோ அதை பத்தி தான் நம்ம இதை பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போறோம் சந்தனம் சொல்கிற மாதிரி ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட் அவர் காமெடியாக சொன்னார் வேறு விஷயத்துக்காக சொன்னார் பட் உண்மையாக அதுதான் நடக்கும் ப்ராக்டிஸ் வந்து ஒரு மனுஷனை எப்படி நல்லபடி கொண்டு போகுது எப்படி ஒருத்தனோட விளையாட்டையோ இல்லை மற்ற திறமையோ எப்படி கொண்டு வருதுன்றதுக்கு நல்ல உதாரணம் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ இவர் பேர் வந்து மயூர் பாபு இப்போ இவர் ஆடுறதை நீங்கள் பார்ப்பீங்க இது எடுத்தது வந்து 12th April நம்ம எடுத்தது ஸோ அதுக்கப்புறம் அவருடைய சில ஷார்ட்ஸில் கரெக்ஷன் பண்ணோம் அந்த கரெக்ஷன் எப்படின்றத அடுத்த வீடியோவில் பாருங்கள் ஸோ இந்த ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்டுக்கே போக மாட்டேன் ஏன்னா அந்த லெக் ஸ்டம்ப்ல வந்து நான் ஏன் போகணும் அது வைடு தானா அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் இல்லைடா அப்போ அதையும் நீ வந்து ஆடணும் அது எப்படி ஆடணுன்றதை நான் சொல்கிறேன் வைடாக ரொம்ப வைடாக போஷனை மட்டும் ஆட தேவையில்ல பட் உன்னோட ரீச் ஆகும் போது ஆடணும் அப்படின்றதுக்காக சொன்னது இப்போ அந்த ஷார்ட்ஸை எப்படி ஆடுறான்னு நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த ஷார்ட் எப்படி ஆனார் பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் இருக்குது சில ஷார்ட்ஸ் வந்து நேராக ஆடும்போது கூட பேட்டை நேராக ஆடிட்டு அப்புறம் இப்படி திருப்புறது அது மாதிரிலாம் இருந்தது இப்போது அதை கொஞ்சம் மாற்றிருக்கோம் ஸோ 10 days நம்ம எவ்வளோ அவரை மாற்ற முடியுமோ அந்தளவுக்கு மாற்றிருக்கோம் பட் இனி வர்ற காலங்களில் அவர் இன்னும் நல்லா விளையாடுவார் நல்ல பிளேயர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா பையன் வந்து ஒரு டெடிகேட்டராக இருக்கான் நம்ம ஆடணும் நம்ம நல்லபடி ஆடணுன்ற விஷயத்தில் இருக்கான் ஸோ அது அவனுக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் இந்த ஷார்ட்ஸ் எப்படி ஆடணும் இந்த ஷார்ட்ஸ் எப்படி ஆடினார் அந்த ஷார்ட்டை இப்போ அவர் எப்படி மாற்றிருக்காரு அப்படின்றத நீங்களே பார்த்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எங்களுடைய கேம்பில் இருக்க ஒரு துருத்துருன்னு இருக்க ஒரே ஒரு குட்டி பையன் எங்கள் ட்ரிபிள் எஸ் கிரிக்கெட் அகாடமி வந்து நம்ம ரெட்யூஸில் இருக்குது நான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணலாம் ஸோ மந்த்லி ஃபீஸு மற்றபடி விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் கால் பண்ணி எங்களை கேளுங்க நாங்கள் சொல்கிறோம் ஸோ மண்டே டு சாட்டர்டே நம்ம மார்னிங் ஆர் ஈவினிங் மார்னிங் வந்து 6 to 8 இல்லைனா 4 to 6 ஈவினிங் 4 to 6 வச்சுருக்கோம் ஸோ உங்களுக்கு என்ன டைமிங் கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பட் ப்ரெஃபரபிளி நான் என்ன சொல்லுவேன்னா மார்னிங் வர்றது நல்லது ஏன்னா வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும் நிறைய விஷயங்கள் நடக்கும் ஸோ அது நீங்கள் மார்னிங் வந்தால் நல்லாயிருக்கும் ஓகே கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சஜஷன்ஸ் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் தேங்க்ஸ்